ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிப்ரிஷியேஷனில் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இன்னொரு நேம் தான் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதில் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக ஒரு மிஷின் சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சம் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டு இந்த சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ராம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஆன் 1st April 2002. ஓகேங்களா? ஸோ 1st April அப்போது மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 1 lakh rupees. ஆஃப்டர் ஹேவிங் யூஸ்ட் ஃபார் 3 years இட் வாஸ் சோல்டு ஃபார் ₹85,000 சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸ் வந்து அந்த மிஷினை நல்லா பயன்படுத்திட்டு பிறகு 85,000 சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ரிஷியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் எவ்ரி இயர் அட் தி ரேட் ஆஃப் 10% பர் அனம் அண்ட் ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ டிப்ரிஷியேஷன் வந்து 10% சொல்லியிருக்காங்க. புக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது 31st March எவ்ரி இயர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 31st மார்ச்சுக்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ருபீஸ்க்கு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 5 mark ரேஞ்ச் சம் தான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 31st மார்ச்சில் தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ 1st April வாங்கி 31st மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 31st மார்ச்சுக்கு 1 இயருக்கு நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணோம். நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். ஸோ லெஸ் டிப்ரிஷியேஷன் 31st மார்ச் டூவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2003 டிப்ரிஷியேஷன் கால்குலேட் ஆகுது. ஸோ 10%னா 10,000 rupees வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 90,000. இப்போ 1st இயருக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ 2nd இயருக்கு லெஸ் டிப்ரிஷியேஷன் 2003 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2004. ஓகேங்களா? ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே 10,000 rupees தான் இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த அமௌண்ட்டை நமக்கு லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 80,000 rupees. ஸோ 2003 கொண்டு வந்துட்டோம், 4 கொண்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2005 லெஸ் டிப்ரிஷியேஷன் 31st March 2005. ஸோ இந்த இயருக்கு 10,000 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 70,000. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 3 இயர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் நமக்கு தேவை. ஸோ சேல் ஆஃப் மெஷினரின்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ அண்ட் தி டேட் ஆஃப் சேல். ஓகேங்களா? ஸோ 85,000 சோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 85,000 இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 70,000. அந்த அமௌண்ட்டு நம்ம லெஸ் பண்ணணும்.
இப்போ இந்த 85,000 70,000 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 15,000 ஓகேங்களா. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் மிஷினரி ஓகேங்களா. ஸோ நமக்கு மைனஸில் போகல ஓகேங்களா. நம்ம வந்து 70,000 புக் வேல்யூ 85,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் ஸோ சாரி இந்த மிஷினரி நம்ம சேல் பண்ணதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து ஒரு 5 mark ரேஞ்ச் சம் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். Thank you for watching.